இந்த வார்த்தை வந்து விளம்பரத்தில் வர்ற வார்த்தையாக இருக்கலாம், இல்லை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம். வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும் சே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கலாம், இல்லை இந்த பாரு என்னை நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மனைவிட்டு கேட்கலாம். இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த நம்புதல்ங்கிற வார்த்தையில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வாழ்க்கையில் இந்த ட்ரஸ்ட்டுங்கிற வார்த்தை மேலே நமக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் அதை நம்ம உண்மையாகவே பயன்படுத்துகிறோமா இல்லை உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி, அது வேறு விஷயம். ஆனால் இது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு இந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்காங்க, ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது ட்ரஸ்ட்டுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா நம்பிக்கைக்குரிய நிறுவனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடம் நம்பிக்கைக்குரிய இடம் அப்படிங்கிறதுக்காக ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. வாடிக்கையாளர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே எடுக்கிறாங்க, ஒரு கருத்து ஆய்வு எடுக்கிறாங்க. அதில் அந்த கணிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்கள் ஏன் பொருட்களை வாங்குவதில்லை, ஒரு நிறுவனத்திலேருந்து ஏன் வாங்குவதில்லை அப்படின்னா, ஐந்து விஷயங்களை எடுக்கிறாங்க. அவர்களுக்கு பணம் இல்லை என்றால் வாங்குவதில்லை, எம் மணி இல்லை இல்லை என்றால் வாங்குவதில்லை, நோ மணி அப்படின்னா வாங்குறதில்லை. அடுத்து நோ டைம், வாங்கிறதுக்கு நேரமே இல்லை அதுக்காக போய் வாங்கறதில்லை. அப்புறம் நோ நீடு, இந்த பொருள் எனக்கு தேவையே இல்லை அதுக்காக வாங்கறதில்லை. நோ அர்ஜெண்ட், ரொம்ப அவசரம்லாம் ஒன்றும் இல்லை அதுக்காக வாங்கறதில்லை. இந்த நான்கு காரணிகள் தவிர டைம் இருக்குது, ரொம்ப எனக்கு தேவையும் இருக்குது, எனக்கு பணமும் இருக்குது, அர்ஜெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் ஒரு நிறுவனத்தில் போய் வாங்கறதில்லன்னா, அந்த நிறுவனத்தின் பொருள் மேலே இவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை அதனால் வாங்குறது இல்லை. இதை எம் டி நட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எம் டி என் யூ டி, எம்னா மணி, நோ மணி. அடுத்து டி அப்படின்னா நோ டைம். அடுத்து என், நோ நீட். யூ, நோ அர்ஜென்ட். அடுத்து நோ ட்ரஸ்ட். அப்போ நம்பிக்கை இல்லை என்றால் வாங்குவதில்லை. ஒரு நிறுவனத்தில் நம்பிக்கை இல்லைங்க, இந்த இந்த கம்பெனி ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வந்துருச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்பிக்கை அப்ளை ஆகும். தனி மனித உறவுகளில் நம்பிக்கை எங்கே ஒரு அர்ப்பணையாகும் அப்படின்னா, தனி மனித உறவுகளில் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையில் எங்கேயாவது ஒரு தவறோ எண்ணத்தில் தவறோ இல்லை பொய்யோ இருந்தால் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும். இவங்களை 100% நம்புவது என்பது தள்ளி வைக்கப்படும். கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் அரை சாவியை கொடுத்துட்டே இருக்கீங்க, கரெக்டாக பயன்படுத்துகிறாரு, போயிட்டு வராரு, பண்ணிகிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு 500 பணம் காணா போகுது. அப்போ லேசாக ஒரு சந்தேகம் வரும், இவர் எடுத்துருப்பார், சச்சா இவர் எடுத்துருக்க மாட்டார், நம்ம தான் எங்கேயாவது வச்சுருப்போம். அப்புறம் 2000 காணா போகுது. அப்புறம் ஒரு இப்படி போக காணா போக ஆரம்பிக்கும் போது சந்தேகம் வலுப்பெறும். அன்றைக்கும் கூட இன்னொரு நண்பர் சொல்வார், அவர் தான் எடுத்திருப்பார், கிடையவே கிடையாது, அவர் எடுத்துருக்க மாட்டார், நான் தான் எங்கேயே வச்சுட்டே இருக்கேன், என்னமோ நடக்குது அப்படின்னு மெதுவாக நம்பிக்கை அவநம்பிக்கை கூட லேசாக தான் உள்ளே நுழையும். ஆனால் இன்றைக்கு அவர் தான் எடுக்கிறார் நம்ம பார்க்குறோமோ, இவ்வளவு நாள் சேர்த்து வச்சது நம்பிக்கை 100% உடையும். அதுக்கப்புறம் அவரை 100% நம்பவே முடியாது. அப்போ இது மாதிரி தவறு செஞ்சவங்கள அதுக்கப்புறம் இந்த சமூகம் ஏற்றுக்கிறதே இல்லை, யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ நம்பிக்கையை உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய வேலை. நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரமாக உருவாக்கிட முடியாது. ஏதோ ஒரு நம்ம அறியாமல் செஞ்ச தப்புனால ஒரு அவநம்பிக்கை வந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்புவதற்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நம்பிக்கைங்கிறது பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்க முடியும். அது இல்லைன்னா தொங்க வேண்டியது தான். எதையும் பிடித்து கொண்டு நிற்க முடியாது. பிடித்து கொண்டு நிற்பதை விட மனிதர்கள் காலில் அடியில் இருக்கிற பிடிமானத்தில் தான் நிற்கிறத ரொம்ப விரும்புவாங்க. அந்த பிளாட்ஃபார்மாக இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தான், ட்ரஸ்ட். அப்போ ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். எந்த இடத்துலையுமே வேலை பார்க்குற இடத்துல நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னா, நம்ம பொறுப்புணர்வோடு இருக்கோம், நம்ம யாரும் தட்டிக்கு இப்படியே விரட்டிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, நம்மளே வேலை பார்க்குறோன்னு தெரிஞ்சால் நம்ம மேலே நம்பிக்கை வரும். பொருட்களை கையாளுறதுல அலுவலக பொருட்களை கையில் தொடுறதே இல்லைன்னா நம்பிக்கை வரும். நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியாக கணக்கு கொடுத்துருவோம், பாக்கி காசை நம்மளே கொடுத்துருவோன்னா நம்பிக்கை வரும். அப்போ இந்த பண குணம் தான் மனிதர்களை அதிகமாகவே நம்பிக்கை உருவாக்குது. இதை தவிரவும் நம்பிக்கை எப்படி உருவாகுன்னா, சொன்ன சொல்லை காப்பாற்றுவதன் மூலமாக உருவாகுது. அவங்க உங்களை இத்தனை மணிக்கு வந்து சந்திக்கிறேன்னா, அத்தனை மணிக்குள்ளே வந்துட்டாங்களாலோ இல்லை வர முடியலன்ற தகவலையாவது சொன்னாங்களோ நம்பிக்கை அதிகமாகும். ஒரு ஃபோன் அடிக்கிறோம், அவர் எடுக்கவே இல்லை, 3 அடிச்சிருக்கோம் எடுக்கலை, அப்போ நம்ம ஏதோ ஒரு காரணமாக தான் அவர் அடிச்சிருப்போங்கிற நம்பி அவர் திரும்பி கால் பண்ணியிருந்தார்னா அவர் மேலே நம்பிக்கை அதிகமாகும், இல்லைன்னா நம்ப மாட்டோம். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கோம், அவருக்கு திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்கிறோம், அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னா அடுத்தர அவராவது அட்டன் பண்ணார்னா அவர் மேலே நம்பிக்கை வரும், இல்லைன்னா வராது. அப்போ இந்த மாதிரி தான் பல்வேறு செயல்களில் நம்ம நம்பிக்கையை உருவாக்கிக்கணும். நம்ம நம்பிக்கையை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா யாராலையும் நம்மளால் அவநம்பிக்கையை உருவாக்க முடியாது. அப்போ அவநம்பிக்கையை உருவாக்காமல் ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டோம்னா, ட்ரஸ்ட்டு தான் மனித உறவை மேம்படுத்தும், மனிதர்கள் மேலே அன்பை உருவாக்கும், மனிதர்கள் மேலே எல்லா விதமான நம்பிக்கையும் தான்
ஒருத்தர் மேலே ஒரு பொறுப்பு கொடுக்க வைக்கும். நிறுவனத்தில் யார் மேலே ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ரொம்ப நிறைய பணக்காரர் அதுக்காகவா? இல்லை அவருக்கு வந்து அவருக்கு தான் எல்லா தொழிலும் தெரியும், கிடையவே கிடையாது. யார் மேல் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நிறுவன பொறுப்புகளை ஒப்படைக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்பிக்கையானவர்களைத்தான் வாடிக்கையாளர்கள் விரும்புகிறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா தான் விரும்புவாங்க. ஆக எல்லா இடத்துலையுமே நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு டூல். ட்ரஸ்ட் எவ்ரி திங், பி எ ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன்.